தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவையின் முதல் அமர்வில் இருந்தது போல ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும், அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள். உக்ரைனிலிருந்து அழைத்து வரப்பட்ட மாணவர்களின் கல்வியில் மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது, மக்களவையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். வரி விதிப்பது என்பது முக்கிய அம்சம் என்றாலும் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்க வேண்டியது அரசின் கடமை, அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. தமிழகத்தில் நியூட்ரினோ திட்டத்தை கைவிட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 238 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி.